ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது, யாரையாவது பார்க்க போகும்போது என்ன பண்ணாலும் கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைப்பதில்லை. சந்தோஷம் எப்ப கிடைக்கினா, பணம் வந்தா பொருள் வந்தா மட்டும் கிடைக்காது. 100 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன், பின்னாடியே வைத்த கிடக்குது உங்களுக்கு, பாத்ரூம்லாம் லாக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு 100 கோடி வச்சு என்ன பண்ணுவீங்க? குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, சந்தோஷமா இருக்கும்னு நினச்சி குழந்தை பெற்றுக்கிட்டீங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பேசுங்க. ஒரு நாள் கூட அந்த குழந்தைய பார்த்து ஏன் தான் இப்படி பண்ணி தொலைகிறான்னே தெரியலையே, இப்படி தோணுனதே இல்லையா உங்களுக்கு? அது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லெசன் கற்றுக்கிறீங்க, அதுக்கு தான் அது வருது. மற்றபடி அந்த அனுபவங்களை வைத்து உங்களுக்கு அறிவு இன்னும் ஆழமாக போகுன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அனுபவம் வரும், அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்மளோட புரிதலில் வரக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி பண்ணி அதில் தன்னை ஆராய்ந்து ஒரு தெளிவிற்கு போகிறது. சரணம், தீட்சை வாங்கிட்டு பயிற்சி பண்ண நிறைய டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி உண்மையாகவே ஞான பாத குருன்னு சொல்கிற அளவுக்கு இவர் கண்டிப்பாக அந்த நம்மளுக்கு வாழ்க்கையில் அடுத்தது குருன்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கணும்னு கிடையாது. அவர் வந்து இல்லைனாலும் அடுத்த கட்ட நம்மளுக்கு வந்து அவரோட பிளெஸ்ஸிங்ஸே கூட்டுட்டு போயிடும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய இது இருக்குது, எனர்ஜி. ஆக்சுவலி ஞானப்பாதையில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த உலக மாயின்னு புரிஞ்ச பிறகு எது மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஒரு பொருள் வேணும்னு அடம்பிடி போனால் இப்போ அந்த பொருள் மேலே ரொம்பலாம் ஈடுபாடு இருக்காது, ஏ இது மாய இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அப்புறம் வந்து எது நடந்தாலும் இறைவன் செயல், நம்மளுக்கு இங்கே எதுவுமே காரணம் காரியம் இல்லாமல் இல்லை, அதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நிறைய புரிதல் வந்துருச்சு. லைஃபே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ல ஒன்றும் தெரியாது, இப்போ வந்த வளர்ச்சி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது பின்னாடி பார்த்தோன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஈஸி. அப்படி இருக்கும்போது நம்ம இவருக்கு ஒரு கை கொடுத்து கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ வாழ்க வளமுடன் குருவே சரணம், தேங்க்யூ ஸோ மச். வீலர் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது, யாரையாவது பார்க்க போகும்போது என்ன பண்ணாலும் கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைப்பதில்லை. சந்தோஷம் எப்போ கிடைக்கினா, பணம் வந்தா பொருள் வந்தா மட்டும் கிடைக்காது. 100 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன், பின்னாடியே வயித்த கிடக்குது உங்களுக்கு, பாத்ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டனா உங்களுக்கு 100 கோடி வச்சு என்ன பண்ணுவீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. இல்லைங்க, பேப்பரில் வச்சு தொடச்சிருவோம்னு கூட சொல்ல முடியாது. இப்போ பிளாஸ்டிக்கு மலேசியன் ரிங்கெட்ஸ் எஸ்ஆர்னோ, இப்போ எங்கே எந்த பணம் இப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சா இப்போ அந்த பணம்? 100 கோடி வச்சா அப்புறம் என்ன பயன்? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பணம் வந்துட்டால் சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறீங்க? பணம் வந்துட்டால் பின்னாடியே வைத்தால வருது, சந்தோஷம் வரலையே உங்களுக்கு? கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றீங்க? யோசிச்சு கைதுக்கணும், என்னுடைய கடும் கோபத்துக்கு ஆளாவீங்க. கரெக்டா கைதுக்கும், யோசிச்சு கைதுக்குங்க. குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, சந்தோஷமா இருக்கும்னு நினச்சி குழந்தை பெற்றுக்கிட்டீங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேசுங்க. ஒரு நாள் கூட அந்த குழந்தைய பார்த்து ஏன் தான் இப்படி பண்ணி தொலைகிறான்னே தெரியலையே, இப்படி தோணுனதே இல்லையா உங்களுக்கு? மனசாட்சிக்கு விரோதம் எல்லாம் பேசணும். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு, எதுவுமே பண்ணாம அமைதியாவே இருக்கும் அந்த குழந்தை. உட்காருன்னா உட்காந்துப்பான், படுனா படுத்துப்பான், ஊட்டி விட்டா சாப்பிடுவான். அதுக்கு பேர் குழந்தையா? நாளைக்கு குண்டு போயிட்டானா வச்சிருவான் அவன், வப்பானா மாட்டானா? அவனுக்குன்னு இருக்கிற சுய சிந்தனையும் இருக்காது, இப்படியே அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருப்பான். ஓவர் ஆக்டிவா இருந்தாலும் பிரச்சனை, அந்த ஆக்டிவிட்டி இல்லாம இருந்தாலும் பிரச்சனை. ரெண்டுத்துக்கு இடையில நல்லா இருக்கிறானுங்க அப்படின்னா வேலைக்கு போகலன்னு பிரச்சனை, வேலைக்கு போனானுங்கன்னா சம்பளம் பத்தலன்னு பிரச்சனை. சம்பளம் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னா லோன் கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் பத்த மாட்டேங்குது, ஏதாவது எக்ஸ்ட்ரா பிசினஸ் பண்ணுன்னு பிரச்சனை. எக்ஸ்ட்ரா பிசினஸ் பண்ணா மறுபடியும் அந்த கமிட்மெண்ட்டை பாருன்னு பிரச்சனை. ஆக மொத்தம் என்ன, நீங்க நிக்கவே விட மாட்டீங்க, சுத்தி சுத்தி அடிக்கிறீங்க. இந்த வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லி கொடுத்தது, இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்ததுல இன்னும் மனசு நிக்கலன்னு சொல்லி கொடுத்துருக்கு. வீடு வாங்கினாலும், கார் வாங்கினாலும், பணம் வாங்கினாலும், பேர் அடைஞ்சாலும், புகழ் அடைஞ்சாலும் இன்னும் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி தானே? அப்படியா அப்படி இல்லையா?
நான் என்ன கேட்குறேன்னா, இத்தனை வருடமாக தேவையில்லாத ஆணியை பிடிங்கிட்டு இருக்கிறோமே, தேவை இருக்கக்கூடிய ஆணியை எப்போது நாம் பிடுங்க போகிறோம்? இத்தனை நாள் ஒரு செயல் செய்து அந்த செயலினால் உங்களுக்கு பலன் இல்லை, அது என்னங்க செயல்னு கேட்காதீங்க. இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச எல்லா செயலையும் சொல்றேன், எல்லா செயலையும் சொல்றேன், ஆனா அதுல ஒரே ஒரு பலன் இருக்கு. என்ன அப்படின்னா, அது வேலைக்கு ஆகாது போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது எதுக்காக இவ்வளவு நாள் இந்த வேலையெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க? அது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லெசன் கத்துக்கிறீங்க, அதுக்குதான் அது வருது, அந்த சுச்சுவேஷன் அதனாலதான் வருது. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? ஓ, அப்ப இதுலாம் போனா நம்ம உருப்பட முடியாது போல, நம்ம இறை பாதையில் போகணும்ன்ற அந்த புரிதலுக்காக தான் அந்த அனுபவம் வருதே தவிர, மற்றபடி அந்த அனுபவங்களை வைத்து உங்களுக்கு அறிவு இன்னும் ஆழமாக போகும்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அனுபவம் வரும், அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்மளோட புரிதலில் வரக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி பண்ணி 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 அதுல தன்னை ஆராய்ந்து 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 ஒரு தெளிவிற்கு போறது. குடும்பத்தில் தான் நம்ம முதல்ல அன்பு காட்டணும். ஏன் குடும்பத்தில் முதல்ல அன்பு காட்டணும் அப்படின்னா, குடும்பத்திலேயே நம்மளால் அன்பு காட்ட முடியலன்னா வேற யாருக்கிட்டையும் போய் அன்பு காட்ட முடியாது. ரெண்டாவது, குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட காட்டுறது தான் கஷ்டம். ஏன் அப்படின்னா, நம்மளை பற்றி ஏ டு செட் தெரிந்த ஒரு மனிதரிடம் நம்மளை பற்றி நம்ம எங்க எப்படி பேசுவோம், எப்படி பண்ண மாட்டோம், என்ன தேவை என்ன தேவையில்லை, என்ன பிரச்சனை, நம்ம பண்ண குற்றங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷங்கிட்ட மறுபடியும் சகஜமா பழகிறதுக்கு பாத்தீங்களா, இதுதான் ஞானம், இதுதான் வித். அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னு என்னங்க? அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னு என்ன? இப்ப நான் உங்களை பாக்குறேன்னா உங்களை மட்டும்தான் பார்க்கணும். காதல் எவ்வளோ நகை போட்டிருக்காங்க, இது என்ன ரேட்டுக்கு போகும், இவங்க பேக்ரவுண்ட் என்ன, இவங்க ஃபேமிலி யாரு, இவங்க அப்பா யாரு, இவங்க அம்மா யார், இதை பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல. இப்படி பார்த்தீங்கன்னா அறிவு. இப்போ எதுவும் பார்க்கல, அது ஒரு உயிர், அது என்கிட்ட பேச வந்திருக்கு, அவ்வளோதான் பார்க்கணும், வேற ஆராய்ச்சியும் இருக்கக்கூடாது. அப்படியே அப்சர்வ் பண்றீங்க, இதுக்கு பேர் ஞானம். ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா அறிவு வேலை செய்யும் ஒருத்தனை பத்தி. ஜட்ஜ்மெண்ட்டும் அறிவு வேலை செஞ்சதுன்னா ஒருத்த மேல உங்களால் அன்பு காட்ட முடியாது. ஏன் சொல்லுங்க? பூரா போய் நீங்க அயோக்கியனா தானே இருக்கிறா, நீங்க யார் மேல போய் அப்புறம் நீங்க முழு நல்லவனா பார்த்தா அன்பு காட்டுறது புத்திசாலித்தனமா, இல்ல நாளைக்கு சாக போறவன் திருந்தாத ஜென்மத்துக்கிட்ட அன்பு காமிச்சு அவனை திருத்துறது புத்திசாலித்தனமா? அன்பு யாருக்கு தேவை? அன்புன்றது எல்லாத்துக்கும் தேவை. அதிகப்படியா யாருக்கு தேவை? எவன் தவறான பாதையில் போகிறானோ, எவனுக்கு அன்பு கிடைக்கவில்லையோ, எவன் ஒருவன் அன்பிற்காக இயங்குகிறானோ, அவனுக்கு தான் அந்த டிராமா வரும். அன்பு கிடைக்கல, அதுலதான் வில்லனா மாறுறான், தீவிரவாதியா மாறுறான். எஸ்ஆர்னோ, எனக்கு ஒண்ணு தேவை, எனக்கு அது கிடைக்கல, அது எனக்கு கிடைக்கலன்றதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு போறான். எஸ்ஆர்னோ, அப்ப அன்பு காட்ட வேண்டியது நல்லா வாழ்றவனுக்கா இல்ல தப்பா வாழ்றவனுக்கா? வாட், நான் எதுவும் தப்பா எதுவும் கேக்குறேன்னா? கரெக்டா தானே பேசுறேன், சரியா தானே பேசுறேன்? ஓகே, அன்பு காட்ட வேண்டிய இடம் சரியாக வாழ்பவனுக்கா தவறாக வாழ்பவனுக்கா? அப்ப பாதி பேர் என்ன சொல்றீங்க, பாதி பேர் பேசாம இருக்கீங்களே, எப்படி நான் எடுத்துக்கிறது உங்களை? சரியா வாழ்றவனுக்கு அதிக அன்பு தேவைப்படுமா, தப்பான பாதையில போறவனுக்கு அதிக அன்பு தேவைப்படுமா? ஏன் அன்பு காட்டாதனால தப்பான வழியில போறாரு? சரி, தெரியுது, ஏன் அன்பு காட்டல? இப்ப நீ யாருக்கோ போய் எழுத்து வீட்டுல ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் அன்பு காட்டுங்க. போய் 12 நம்பர் பஸ்ல ஏறினீங்கன்னா 3 சீட்ல 4 ரோல ஒருத்தர் உட்காந்துருப்பான், அவன் மேல போய் அன்பு காட்டுங்கன்னு சொல்ல. உங்க புருஷன் மேல உங்க பொண்டாட்டி மேல அன்பு காட்டுங்கன்றேன். என் புருஷன் மேல என் பொண்டாட்டி மேல அன்பு காட்டுங்க நான் சொல்றேன். நான் யாரு புருஷன் மேல யாரு பொண்டாட்டி மேல அன்பு காட்டுங்கன்றேன். உங்க புருஷன் மேல உங்க பொண்டாட்டி மேல, மறுபடியும் அதை அழுத்தி சொல்றேன், உங்க புருஷன் மேல மட்டும் உங்க பொண்டாட்டி மேல மட்டும் அன்பு காட்டுங்கன்றேன். ஏன் காட்ட மாட்டீங்க? ஈகோ, கோபமே ஈகோனாலதான் வரும். எல்லா திருட்டு வேலைக்கும் காரணம் இந்த ஈகோன்றவன் தான், வேற ஒருத்தனும் இல்லை. இப்ப இவன் இருந்தாதான் இந்த இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இவன் இல்லைன்னா இவனுக்கு எவனும் வரவே மாட்டானு, காணாம போயிருவானுங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லா பிரச்சனைக்கும் இவனுக்கு தான் பேஸ்.
நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளனா இருந்தாலும் இவன் தான் பேஸ், நீ ஒரு வீணா போனவனா இருந்தாலும் இவன் தான் பேஸ், நீங்க ஒரு சக்தி வாய்ந்த ஆளா இருந்தாலும் இவன் தான் பேஸ், எல்லாத்துக்கும் இவன் தான் பேஸ். எது? ஈகோ. மனைவியிடம் ஏன் உங்களிடம், மனைவி மீது ஏன் உங்களுக்கு வந்து அந்த அன்பு காட்ட முடியறதில்ல, மனைவின் மீது இருக்கக்கூடிய அன்பு ஏன் அதிகமாகறதில்ல, கணவன் மேல இருக்கக்கூடிய அன்பு ஏன் அதிகமாகறதில்லன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்க சொல்லிடலாமா? அப்படியே சொல்லி கேட்டு திருந்திடுற மாதிரி சரி சொல்றேன். திருந்துறவங்க திருந்துங்க, திருந்தாதவங்க போங்க. நான் என் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ்றேன். அகத்தியர் அதை சொன்னாரு, உன் போகிற எதை சொன்னாருன்னு கேட்காது, எனக்கு தெரியாது. அவங்க எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் நான் படிக்கல. எனக்கு என்ன ஃபார்முலா வேலை செய்யறோ அதை சொல்லித்தரேன், முடிஞ்சா புடிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு எந்த பாதை பிடிக்கிறதோ அந்த பாதையில போங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பொண்டாட்டி மேலையும் கணவன் மேலையும் ஏன் உங்களுக்கு அதே அன்பு இருக்கிறது இல்லைன்னா, உடல் பார்த்து பழகினாலும் போர் அடிச்சுன்னு ஒண்ணு, ரெண்டாவது ரியல் கேரக்டர் தெரிய வந்ததுன்னா மரியாதை போயிடும் அந்த கேரக்டர் மேல. உங்க புருஷன் மேலையும் பொண்டாட்டி மேலையும் உங்களுக்கு இருந்த மரியாதை போச்சு, காத்தோட காத்தா கரைஞ்சு போச்சு, தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிருச்சு. அந்த மரியாதை இல்லாத காரணத்தினால அந்த இணக்கம் இன்டிமசி வேலை செய்ய மாட்டேங்குது. நீங்க நினைக்கிறீங்க இன்டிமசின்னா உடலை பார்த்து வர்றது இன்டிமசின்னு நினைக்கிறீங்க, உடலை பார்த்து வர்றது இன்டிமசி இல்லை, இட்ஸ் அ லஸ்ட். இன்டிமசினா என்னன்னா ஒருத்தங்க கேரக்டர் மேல ஆட்டிடியூட் மேல வராதான் இன்டிமசி. அது புரிய வைக்கலாம் முடியாது, உடலை பார்த்தெல்லாம் வராது. அந்த இன்ஸ்பிரேஷனே அந்த ஆட்டிடியூட் மேலதான் வரும். நீ அப்படிப்பட்ட நல்ல ஆட்டிடியூட்ல இருக்கீங்களா உங்க கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ, நீ யோசிச்சுக்கோங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 ஹவர் சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.